இளம் வயதினர் அதிக அளவில் நீச்சல் விளையாட்டில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரையில் உள்ள பல குழந்தைகள் நீச்சல் விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்க நீச்சல் குள வளாகத்தில் பல பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தோஷத்துடன் போட்டி போட்டு பல குழந்தைகளுடன் விளையாட்டினை கற்றுக்கொண்டும் வருகின்றனர். மேலும் சரியான பயிற்சியாளர்களின் உதவியோடு தினமும் காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முயன்று வருகின்றனர் இந்த குழந்தைகள். நான் மார்னிங்கும் 5:30 வரேன், ஈவினிங்கும் 5:30 வரேன். நான் எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா, நான் எல்லார் மாதிரியும் நானும் நேஷ்னல் லெவலுக்கு போய் மெடல் அடிக்கணும், அதான் என்னோட ஆசை. அதனால் நான் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். இந்த நீச்சல் குளத்தில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பயிற்சி எடுத்து வந்த 9 வயதினைச் சேர்ந்த முகில வணிகா என்ற சிறுமி மதுரையிலேயே முதன்முறையாக பெண்கள் பிரிவில் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று 2 வெள்ளிப்பதக்கங்களை பெற்ற பெருமைக்கு உரியவர். தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக நீச்சல் பயிற்சியினை மேற்கொண்டு வருகிறார். நான் வந்து நிறையா காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒலிம்பிக் ஏம் வந்து ஒலிம்பிக்ஸ் போகணும். நான் அதுக்காண்டி இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பல அழகிய குழந்தைகளின் திறமையை கண்டறிந்து அவர்களுக்கென்று தனி பயிற்சி கொடுப்பதாகவும் பல்வேறு போட்டிகளில் அவர்களை பங்கேற்க வாய்ப்பளிப்பதாகவும் தெரிவிக்கிறார் பயிற்சியாளர் காமராஜ். உயிர்காப்பாளர் சொல்கிறது 4 பேர் இருக்காங்க. அவங்க டேன் பண்ணி டூட்டி பார்க்குறாங்க. இப்போ காலையில் நாங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் ஒன்லி வாட்ச் பண்ணுறதே வேலை, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணி அந்த இதெல்லாம் சோக்கரிச்சு கொஞ்சம் அதையும் பார்த்துக்குவாங்க. ஈவினிங் பேட்சுக்கு 2 பேர் வந்தோடனே ப்ரெஸ்ஸாக வந்துடுவாங்க. ஸோ 4 பேர் வந்து கரெக்டாக அது வந்து ரொட்டீனாக வந்து சிஸ்டமேட்டிக்காக டியூட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிறு வயதிலே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த மகிழ்ச்சியுடன் கடின பயிற்சியினை மேற்கொண்டு வரும் குழந்தைகள் நிச்சயம் அவர்களின் வெற்றி இலக்கினை அடைவர் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஜான்சி மலஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.